Asmat Guru Paramparayai Namaha Namassatase. ஒரு பாகவதோத்தமர் ரிஷிகளுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்றேன். ரொம்ப நன்னா இருக்கு. ஆனா அபிவாதனம்னு பெரியவாளை நாம சேவிக்கும் போது சொல்றோமே, அந்த அபிவாதனத்துல பிரவரங்களை சொல்றோம், கோத்திரத்தை சொல்றோம், சூத்திரத்தை சொல்றோம், நம்ம என்ன சாக்கைய இது பண்றோம்னு சொல்றோம், நம்ம பேர் என்னன்னு சொல்றோம். இது எதுக்காக சொல்றோம்? இதனுடைய அவசியம் என்ன? ரெண்டாவது, அப்பாவை சேவிக்கும் போதும் அந்த அபிவாதியை நம்ம சொல்றோம், அம்மாவை சேவிக்கும் போதும் சொல்றோம். நம்ம தனியா இருந்தா அம்மா தாய்க்கு மட்டும் அபிவாதையே உண்டு, மற்ற ஸ்ரீகளுக்கு கிடையாது. அவனை பெற்ற அந்த தாய்க்கு மட்டும் அது உண்டு. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அது ஒரு இப்போ இன்ட்ரடக்ஷன் சொல்றா பாருங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாளே, அந்த மாதிரி இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அபிவாதையே அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அறிமுகப்படுத்தி கொள்ளுதல், அபிவாதனம்னா அறிமுகப்படுத்தி கொள்ளுதல்னு அர்த்தம். அபிவாதையே அப்படின்னா அறிமுகப்படுத்தி கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுல அடியேன், அடியேனை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். அடியேன் இந்த ரிஷிகளை பிரவரமாக கொண்ட அந்த கோத்திரத்திலே, அந்த சூத்திரத்திலே, அந்த சாக்கையை பின்பற்றுகிற அடியேனுடைய பெயர் இது என்பதை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற செயல். இதை ஏன் செய்யணும் அப்படின்னா, இன்னார் இன்னாருடைய பிள்ளை, இன்ன தொழில் செய்கிறவா அப்படின்னு உலக ரீதியிலே நாம இன்றளவும் நம்மளை அறிமுகம் பண்ணிக்கிறோமே, அந்த மாதிரிதான். பெரியவர்களிடத்திலே அவர்களுடைய நல்லாசியும் அருளாசியும் பெறுவதற்காக இந்த கோத்திரத்திலே பிறந்து இந்த வேதத்தின் இந்த சாக்கையை ஓதியுள்ள இந்த பெயருள்ள அடியேன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். இது வெறும் அறிமுகம் மட்டுமல்ல, நாம யாரை சேவிக்கிறோமோ அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் இது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. இப்போ நம்ம இது பண்ணி கோவிந்த சர்மன்னு அஸ்மி போகோ அப்படின்னு ஒருத்தர் பண்றான் கோவிந்தன், அப்போ தீர்காயுஷ்மான் பவ கோவிந்த சர்மன்னு அவர் இவருக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு அது ஹேத்துவாக ஆறுது. அதனால பெரியவாளை சேவிக்கிறதுங்கிறது நம்ம சனாதன தர்மத்திலே தொன்று தொட்டு வருகின்ற
ஒரு நல்ல வழக்கம். பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிப்பது என்பதும் நம் சனாதன தர்மத்திலே அது பண்டை காலமாக இன்று வரையிலும் வழக்கமாக வரும். அதனாலே இந்த அபிவாதத்தை பண்றோம். ரெண்டாவது இதா கேட்டிருந்தார், இந்த எவ்வளையோ ரிஷிகள் சொல்ற அத்தனை ரிஷிகள்லேயும் முக்கியமா இருக்கிற ரிஷிகள் எவ்வளவு பேரு, அவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு, அந்த முக்கியமான ரிஷிகள்லேருந்து எப்படி இந்த கோத்திரமானது பிரவராதிகளோட அது பல்கி பெருகியது அப்படின்னு கேட்டார். அதற்கு மேலே இந்த லோகத்தில் எத்தனை கோத்திரம் இருக்கு அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக அடியனுடைய மந்த புத்திக்கு எட்டிய வரையிலே சிலவற்றை விஞ்ஞாபனம் பண்ணி கொடுத்தேன். நமது முன்னோர்கள் மிக சக்தி வாய்ந்த மிக பெரிய மகர்ஷிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வம்சத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் என்பதே நமக்கு பெருமை. இந்த வம்சத்தை துவக்கி வைத்த மூல புருஷர்களை கோத்திர ரிஷிகள் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த கோத்திர ரிஷிகளிலே ஏழு முதல்ல சப்த ரிஷின்றாரு, ஏழு மகரிஷிகள், பிருகு மகரிஷி, ஆங்கிரச மகரிஷி, அத்ரி மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, கஷ்யப மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, அகஸ்திய மகரிஷின்னு ஏழு மகரிஷிகள். இவர்கள்தான் அத்துணை கோத்திரத்துக்கும் மூல புருஷர்களான கோத்திர ரிஷிகள். அதுக்கப்புறம் இந்த கோத்திரத்தில் ஒரு ரிஷியை மட்டும் கொண்ட கோத்திரம், இரண்டு ரிஷியை மட்டும் கொண்ட கோத்திரம், மூன்று ரிஷிகளை கொண்ட கோத்திரம், ஐந்து ரிஷிகளை கொண்ட கோத்திரம், ஏழு ரிஷிகளை கொண்ட கோத்திரம் என்பதாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரே ஒரு ரிஷியை மட்டும் வச்சுண்டு அதை பிரபரமா வச்சுண்டு சொல்ற கோத்திரம் இருக்க அதுக்கு ஏகார்ஷேய கோத்திரம்னு பேரு. ரெண்டு ரிஷிகளை பிரவரமாக கொண்டது துவயார்ஷேய கோத்திரம். அதே மாதிரி மூணு ரிஷிகளை கொண்டது த்ரயார்ஷேய கோத்திரம். ஐந்து ரிஷிகளை கொண்டது பஞ்சார்ஷேய கோத்திரம். ஏழு ரிஷிகளை கொண்டது சப்தார்ஷேய கோத்திரம். இப்படி ஒரு ரிஷியை மட்டும் பிரவரமாக கொண்டது 23 ஏகார்ஷேய கோத்திரங்கள், இரண்டு ரிஷிகளை மட்டும் பிரவரமாக கொண்டது 16 கோத்திரங்கள், மூன்று ரிஷிகளை மட்டும் பிரவரமாக கொண்ட கோத்திரங்கள் 362, ஐந்து ரிஷிகளான அந்த பஞ்சார்ஷேய கோத்திரம் இருக்க அது 101 கோத்திரங்கள், சப்தார்ஷேய பிரபரமானது அதாவது ஏழு ரிஷிகளை பிரபரமாக கொண்ட கோத்திரம் 2 கோத்திரம். இப்படி ஒரு 504 கோத்திரங்கள்
இன்று பிராமணர்களிடையே காணப்படுகிறது. ஆனா முற்காலத்துல வேதங்கள் இது பண்ணும் போது இதோ 2000 சுற்றம் கோத்திரம்னு மேற்கோள் காட்டுறா. இப்ப அந்த கோத்திரம் எல்லாம் என்ன ஆச்சு, அது எப்படி 504 சுருங்கித்து அப்படிங்கறதெல்லாம் அது அடியேன் புத்தியில அவ்வளவு இதா எட்டல. அதுக்கு எங்கேயாவது அடியனுக்கு பிரமாணம் கிடைச்சதுன்னா அத கிடைக்கும் போது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதுல இந்த ஏகாஷே கோத்திரம் 23 சொன்ன மோனம், அதுல இந்த அகஸ்திய கோத்திரத்துக்கு ஆகஸ்திய அப்படின்னு பிரவரம். இது ஆபஸ்தம்ப சூத்திரத்தை சேர்ந்தவாளுடைய ஆஸ்வலாயன 100 கோத்திரம், அதுக்குனுடைய பிரவஷ்ட வாசிஷ்டர், அது போதாயன சாக்கையை சேர்ந்தது, சூத்திரத்தை சேர்ந்தது. ஐத்மவாகன்னு 3வது, அது ரிஷி ஆகஸ்தியர், அது போதாயன சூத்திரத்தை சேர்ந்தது. காட்சமதன்னு ஒரு கோத்திரம், அதுக்கு காட்சமதரே பிரவரமா இருக்கார், அதுவும் போதாயன சூத்திரத்தை சேர்ந்தது தான். இப்படி இந்த ஏகார்ஷேய கோத்திரங்கள் 23 முன்ன சொன்ன மாதிரி, அப்புறம் துவயாட்சேய கோத்திரங்கள் 16, திரையாட்சேய கோத்திரங்கள் 362, பஞ்சாட்சேய கோத்திரங்கள் 101, சப்தாட்சேய கோத்திரங்கள் 2, மொத்தம் இப்படி 504 கோத்திரங்கள் நம்மிடையே இன்றளவும் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த 500 இதுக்கும் யாரு மன பிரவரம், ரிஷி யாரு, கோத்திரம் பேர் என்னன்னு சொன்னா அது இன்னி முழுக்க போயிடும். அதனால அது அவாபா கோத்திரத்துக்கு அபியோதயம் பண்ணும்போது அவளுக்கு தெரியுமே, திரையாஷேயா, பஞ்சாஷேயா, சப்தாஷேயா, துவாஷேயா, ஏகாஷேயான்னு அவள் சொல்லிக்க போறாளே, அப்போ அவளுக்கு தெரியும். அதனால அதை விட்டுட்டு மேல்கொண்டு அந்த வசிஷ்டருடைய வம்சத்தினுடைய இதை நாம இப்போ பார்ப்போம். அப்ரஸ்யாமபிங்கஜடாபத்தகலாபாம்சுர்தண்டீ கிருஷ்ணமிருகத்வத்பரிதானஹ சாக்ஷால்லோகாத் பாவயமானஃ கவிமுக்யஃ பாராசரியப்பர்வசு ரூபம் விவ்ருணோது. ஒரு பிரமாண ஸ்லோகம். நீர் கொண்ட மேகத்தை போன்று கரிய நிறம் கொண்ட திருமேனி, பொன்னிறமான ஜடாமுடி, கம்பீரமான நெடிது உயர்ந்த திரு உடம்பு, அந்த உடம்புக்கு ஏத்தபடி கையிலே பெருமனான ஒரு தடி, புள்ளிமானுடைய தோலினாலாகிய ஆடையை தரித்திருக்கிறார். அகில உலகங்களையும் பரிசுத்தமாக்கும் மகிமை வாய்ந்தவர், சிறந்த கவி. இவர் யாரு அப்படின்னா பராசரருடைய பிள்ளையான வேதவியாசர். வியாசாய விஷ்ணு ரூபாய, வியாச ரூபாய விஷ்ணவே, நமோவை பிரம்மனிதையே, வாசிஷ்டாய நமோ நமஹான்னு நாம நித்தியம் சொல்லிருக்கோம்.
வியாசரே விஷ்ணு, விஷ்ணுவே வியாசர், வேதங்களுக்கெல்லாம் உறைவிடமாக இருப்பவரும் வசிஷ்டருடைய வம்சத்திலே தோன்றியவருமான அந்த வேத வியாசரை பல கோடி நூறாயிரம் முறை நாம் வணங்குவோம் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்படியாக பற்பல ஸ்லோகங்கள் வேதவியாசனுடைய மகிமையை பறைசாற்று முகமாக நமக்கு காண கிடைக்கிறது. அசாதாரணமான பற்பல மிக அரிய பெரிய சாதனைகளை எல்லாம் புரிந்து நம்முடைய புண்ணிய பூமியான பாரத தேசத்திற்கு ஈடு இணையற்ற பெருமையை தோற்றுவித்த மகானுபாவர் இந்த வேத வியாசர். முன்பே சொன்னோம், வேத வியாசர் என்பது ஒரு பதவியின் பெயரே தவிர ஒரு மனிதரின் பெயர் அல்ல. ஒரு பதவியில் அமர்ந்திருப்பதை அந்த பதவியின் பெயரை கொண்டே நாம் குறிப்பது என்பது நம்மிடையே இன்றளவும் ஒரு மரபாக இருக்கிறது. ஜனாதிபதி, பிரதம மந்திரி, முதல் மந்திரி, கவர்னர் அப்படின்னு சொல்றோமோ நாம் அந்த மாதிரி. முற்காலத்திலே கூட ராஜா, ராணி, மந்திரி இப்படிதான் பேர். அவசியம் ஏற்படும் போது தனித்தனியான பெயர்களாலே அவர்கள் சுட்டப்படுவது உண்டு. அதனால இது வகிக்கும் பதவியினாலே அவர்களுக்கு வந்த பெயர். ஆனா இந்த வேதவியாசருங்கிறது அவர் வகித்த பதவிக்காக அவருக்கு வந்த பெயரே தவிர அது இயற்பெயர் அல்ல. கிருஷ்ண துவைபாயனர்ங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். கிருஷ்ண துவைபாயனர்னு ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டு திருநாமங்களும் ஒன்னு சேர்ந்து கிருஷ்ண துவைபாயனர்னு ஆச்சு. கிருஷ்ணா என்றால் கருப்பு நிறமுள்ளவர் அப்படின்னு அர்த்தம். துவைபாயனர் என்றால் தீவிலே பிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஐலாண்ட்ல பிறந்தவர்னு அர்த்தம். வியாசருடைய நிறம் கருப்பு. இவர் பிறந்தது நாற்புறமும் நீர் சூழ்ந்த ஒரு தீவிலே. அதனாலே இவ்விரண்டு நிலைகளையும் நமக்கு விளக்கும் பொருட்டு கிருஷ்ண துவைபாயனர் என்று இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. துவைபாயனர் முதலாவது திருநாமத்தில் இருக்கிற கிருஷ்ண என்பதை விளக்கி இதில் வேறு விசேஷம் எதுவும் இல்லை. துவைபாயனர்னு சொல்ற வழக்கம் உண்டு. மாரடர் என்பது இந்த வியாசமுனிவருடைய மற்றொரு பெயர். இதுக்கு என்ன அர்த்தம்னா முனிவர்களிலே சிரேஷ்டர் அப்படின்னு அர்த்தம். பாராசரியர்னு இன்னொரு பேர் உண்டு. அது ஸ்ரீபாஷ்யத்துல கூட ரெண்டாவது ஸ்லோகத்துல முத முதல்ல பாராசரியன்னு நம் பாஷ்யக்காரரே சொல்றார். பராசரருடைய குமாரர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னாருடைய பிள்ளை என்று ஒருத்தரை குறிக்கும் போது அந்த அப்பா பெயர்ல ஒரு கால் வாங்கிட்டார். பராசரர் புள்ள பாராசரர், தசரதி புள்ள தாசரதி, வசுதேவருடைய புள்ள வாசுதேவர். இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம்.
தைத்திரிய உபனிஷத்து கூட மகா சமஸ்டர், அது மாகா சமஸ்டர்னு அவர் பிள்ளைக்கு பேர் வரும். நான் அஞ்சாவது பேரா இவருக்கு காணீனகான், அதாவது கல்யாணமாகாத ஒரு கன்னி பெண்ணுக்கு புத்திரனாக அவதரித்தவர் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். சத்யவதி சுதா அப்படின்னா வியாசருடைய தாயினுடைய பெயர் சத்யவதி. அது தோற்றும்படியாக அவர் இன்னாருடைய பிள்ளை, சுதகானா பிள்ளை, சத்யவதி சுதகானா சத்யவதியின் பிள்ளை அப்படின்னு சொல்ற வழக்கமும் இருந்தது. இவர் சத்யவதியினுடைய பிள்ளை என்பதாலே சாத்தியவதர் என்று கூட சில இடங்களில் அழைக்கப்படுகிறார். பாதராயணர் என்பது இந்த வியாசருடைய ஏழாவது பெயர். அது பதரிங்கிறது எலந்த மரத்தை சொல்லும் சம்ஸ்கிருதத்துல. வியாச பகவான் திருவவதாரம் செய்த இடத்திலே அடர்த்தியான இழந்த காடு இருந்தது. அதனுள்ளே இவர் அவதரித்ததனாலே இவருடைய திருநாமம் பாதராயணி அப்படின்னு வேதவியாசர்னு. இது ரொம்ப பிரசித்தமான பேர். வியாசர் என்பது ஒரு பிரசித்தமான திருநாமம். இது அவர் வகித்த பதவியின் காரணமாக அவருக்கு வந்தது. வேதங்களை பிரித்ததனாலே வேதான் யஸ்யதி இதி வேத வியாசகா அப்படின்னு இங்கே விக்கிரக வாக்கியம். யோ வியஸ்ய வேதாம் சதுரஸ்தபசா பகவான் ரிஷிஹி லோகே வியாஸ்வத்வமாபேதே கார்ஷ்ணியாத் கிருஷ்ணத்வம் ஏவச்சேன்னு மகாபாரத ஸ்லோகம். இதே வியாசர் பண்ணதுதான் அது. அது அந்த ஸ்லோகத்திலேயே இந்த கருத்து தான் அதே வியாசராலே விவரிக்கப்படுகிறது. இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற சதுர்யுகத்திலே வேத வியாச பீடத்திலே அமர்ந்துள்ளவர் கிருஷ்ணத்வைபாயனர் என்பதான பராசரனுடைய பிள்ளையான வியாசர். இதற்கு முன்பு கடந்து போன சதுர்யுகங்களிலேயே இனி வரப்போகின்ற சதுர்யுகங்களிலேயும் பற்பல ரிஷிகள் இந்த வேத வியாச பீடத்திலே அமர்ந்திருந்தார்கள், அமரப்போகிறார்கள். இவர்கள் எல்லாருமே வேதவியாசர் என்னும் ஒரு பெயரிலேயே தொடர்ந்து வழங்கப்படுவார்கள். வேதங்களை பிரித்து அதை ரட்சிப்பது என்பதுதான் இந்த வேதவியாச பீடத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாகும். இப்படி வேதவியாசர்கள் செய்வதினாலே வேதங்கள் சிதறி அழிந்து போகாமல் மிக அற்புதமாக காப்பாற்றப்படுகின்றன. புனிதமான நம்மளுடைய பாரத தேசத்திலே ஜீவாதாரமான கலைக்களஞ்சியமாக இந்த வேதங்களை காப்பாற்றுறதுனால முன்னும் பின்னும் உள்ள பல்லாயிரக்கணக்கான மகரிஷிகளும் யாருக்கும் இல்லாததான தனிச்சிறப்பு, கௌரவம், பெருமை, பூஜை, புனஸ்காரம் எல்லாம் இந்த வேத வியாசர்களுக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த முக்கியமான பதவியை பற்றி இங்கே சிறிது விவரிப்போம். சதுர்யுகம் என்பது நான்கு யுகங்களினும் கூட்டம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்பவை நாலும் சேர்ந்து சதுர்யுகங்களாகின்றன.
இதுல மூணாவது யுகமான துவாபர யுகத்தினுடைய முடிவில்தான் வேதவியாசர் அவதரிக்கிறார். ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் இப்படி அந்த மூன்றாவதான துவாபர யுகத்தின் முடிவிலே இந்த வேத வியாச அவதாரமானது நடக்கிறது. வேதங்களை அவர் ரிக், யஜுஸ், சாம, அதர்வம் என்று நான்கு வகையாக பிரிக்கிறார். ஒவ்வொரு வேதத்திலும் பல சாக்கைகள், சாக்கைகள்னா ஒரு மரத்துக்கு எப்படி கிளை இருக்குமோ அந்த மாதிரி அதை வகுத்து கொடுக்கிறார். ஒவ்வொரு சாக்கையும் அத்தியனம் பண்ண வேண்டிய ரிஷி வம்சத்தையும் அந்த வேத வியாசரே திட்டமிடுகிறார். அந்தந்த ரிஷிகளும் அவரவர்களுடைய வம்சத்தவர்களும் தமக்கு வகுக்கப்பெற்ற வேத சாக்கையை தவறாமல் அத்தியனம் பண்ணி கொண்டு வர வேணும். பிறருடைய சாக்கையை அத்தியனம் பண்ணக்கூடாது. தன் சாக்கையை முழுவதும் அத்தியனம் பண்ணி முடித்த பிற்பாடு புறத்தியாருடைய சாக்கையை அத்தியானம் பண்ணலாம், தப்பு இல்லை, அது சிரேஷ்டம், நல்லது கூட. இப்படி பல வரையறைகளை வியாசர் வகுத்திருக்கிறார். பிரம்மாண்டமான கடல் போன்றதான வேதம் இந்த வேதவியாசரனுடைய ஒரு வரையறைக்குட்பட்டதான ஏற்பாட்டினாலே சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சாதாரணமான மந்த புத்தியும் சக்தியும் உள்ளவர்களான நம்மை போன்றவர்களும் மிக எளிதிலே அத்தியனம் பண்ணி அதை மனத்தில் தரிக்க அது உதவுவதாக இருக்கிறது. அதுவும் கலியுகத்தில் மனுஷனுக்கு புத்தியும் குறைவு, பலமும் குறைவு. மற்ற யுகங்களைப் போலே தீவிரமான மேதையோ மேதாசக்தியோ மேதாவிலாசம் கிடையாது. உழைப்பும் சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் கலியுகத்திலே வசிக்கின்ற நமக்கு முந்தைய மூன்று யுகங்களில் உள்ளவர்களைப் போலே இல்லை. அதனால பரந்து விரிந்து அகண்டமான இந்த வேதத்தை முறைப்படி அத்தியனம் பண்ணி நம்மளால காப்பாற்ற முடியாது. ஆனாலும் வேதத்தை அத்தியனம் பண்ணி அதிலிருந்த பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கு. அதனாலே இதுக்கு வேத வியாசர் ஒரு வழிவகுத்து கொடுத்தார். அதிகமான சத்துள்ள உணவை தாராளமாக உண்டு ஜீவனம் செய்து கொள்ளும் ஆற்றல் இல்லாத நோயாளிக்கு லகுவான உணவு வகைகளை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஒரு நல்ல வைத்தியர் எப்படி அவரை காப்பாற்றி அதுக்கப்புறம் நிறைய உணவு சாப்பிடும்படி பண்ணுவாரோ அந்த பிரகாரமே வேதவியாசரும் நம்முடைய மூளைக்கு இப்படி ஒரு சிகிச்சையே பண்றார். இப்படி ஒரு வரையறையை முதன் முதலாக தோற்றுவிப்பதிலே எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குங்கிறத நாம நினைச்சு பார்க்கணும். இப்படி இந்த வேதத்தை பிரித்து இந்த விவஸ்தைகள்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு முன்னால அந்த வேதத்தின் நிலை முற்றிலும் மாறுபட்டிருந்தது. ஒரே வேதமானது கூலமாக அங்காங்கே சிதறி கிடந்தது. கூலம்னா அடியன் குப்பை கூலத்தை சொல்ல, அந்த குப்பை சிதறி இருந்தா அதை கூலம்போம். இங்க வேதம் சிதறி கிடக்கிறதுனால கூடும், அதனால வேதத்தை குப்பேனடியன் சொல்ல அது மாதிரி நினைச்சுக்கணும். அந்த சிதறி கிடந்த கூலமாக இருந்த வேதங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதை எதெல்லாம் ரிக்ரிகா இருக்கோ அதை ரிக்வேதம்னோ, எது கர்மாக்களை சொல்றதோ அதை யஜுர்வேதம்னோ, எது கானரூபமா இருக்கோ அத சாமவேதம்னோ, இந்த மூன்று பிரிவிலும் அடங்காத ஆபிஜாதாத்திரி மந்திரங்களை எல்லாம் தொகுத்து அதை அதர்வ வேதம், இப்படி நான்கு வேதங்களாக அவைகளை வியாசர் நமக்கு கொடுத்தார்.
கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அது இந்த உலகத்தில் பருவும் பரப்புகின்ற வழிவகையும் செய்தார். தன்னுடைய சிஷ்யர்களிலே ஒருவரான பைலர் என்பவரைக்கு ரிக்வேதத்தை தன்னுடைய சிஷ்யர்களுடன் அதை பரப்புவதற்கு உத்தரவிட்டார். தன்னுடைய பிள்ளையும் ஜெய்மினி மகர்ஷி என்று போற்றப்படுகின்றவரும் பூர்வ மீமாம்சா கிரந்த கர்த்தாவுமான அவர் சாமவேதத்தை பரப்புவதற்காக நியமிக்கப்படுகிறார். வைசம்பாயனர் என்ற ரிஷி யஜுர்வேதத்தை பரப்ப நியமிக்கப்படுகிறார். அதை போன்றே சுமந்து என்ற மகரிஷி அதர்வண வேதத்தை இவ்வுலகத்திலே பரப்ப வியாசராலே நியமிக்கப்படுகிறார். இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேதம் பரவுகிறது. அது இன்றளவில் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த வியாசர் ஒரு ரிஷி மட்டுமல்ல, சாக்ஷாத் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அவதாரம் தான் இந்த வியாச அவதாரம்ங்கிறத விஷ்ணு லோகத்தினுடைய இந்த விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோகங்களிலிருந்து நாம் தெளிவாக உணர முடிகிறது. வேதமேகம் சதுர்வேதம் கிருத்வா சாகாசதை விபுஹு கரோதி பகுலம் பூயா வேதவியாசஸ்வரூபத்ருக்கு த்வாபரேது யுகே விஷ்ணு வியாசரூபி மகாமுனே வேதமேகம் சபகுதா குருதே ஜகதோ ஹிதா யயாச குருதே தன்வா வேதமேகம் ப்ருதக் பிரபு வேதவியாச அபினாத் அபிதானாத் துஷாச மூர்த்திர் மதுத்விஷாங்கிறத விஷ்ணு புராணத்தில ஸ்லோக ரூபமாக நாம் இன்றளவும் பார்க்கிறோம். வேதங்களை ஓதுவதற்கு வாய்ப்பில்லாதவர்களும் வேதத்தினுடைய உட்பொருளை உணர்ந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக ஆகிறது. வியாசருக்கு இந்த கவலை வந்துதான். 18 புராணங்களையும் மகாபாரதம் என்னும் இதிகாசத்தையும் அதுக்காகத்தான் அவர் அருளி செய்தாராம். ஸ்ரீசூத்ரத்விஜபந்தூனாம் த்ரயீனஸ்ருதி கோச்சரா இதி பாரதமாக்யானம் கிருபயா முனினா கிருதம் அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதீசுதாங்கிற ஸ்லோகங்கள் அதி அற்புதம். இந்த விஷயங்களை நமக்கெல்லாம் விளக்கி சொல்லுகிற 5வது வேதம் என்று சிறப்பித்து சொல்லப்படுகின்ற மகாபாரதத்தின் பெருமையும் 17 புராணங்களின் மகிமையும் மிக மிக பாரமானவை. விஷ்ணு புராணத்திலே கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபு கோஹி அன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவேதுங்கிற ஸ்லோகத்தினாலே வியாசருடைய திருத்தகப்பனாரான பராசர பகவானே இவரை புகழ்ந்திருக்கிறார். இது எவ்வளவு, அதாவது தன் பிள்ளைய அப்பா புகழ்வது என்பது அது எவ்வளவு ஏற்றமுடையதுங்கிறத நமக்கு. ஹே மைத்ரேய மகிழ்ச்சியே, என்னுடைய புத்திரனான வியாசன் சாக்ஷாத் நாராயணனே என்று நீர் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மகாபாரதத்தை இயற்றும்
பேராற்றல் அவனை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது என்று சொல்லும் வகையிலே இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. இவருடைய பிறப்பு வளர்ப்பு இதை பற்றி விரிவாக நாளைய உபன்யாசத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இத்தோடு இதை தலை கட்டிக் கொள்கிறேன். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.